வணக்கம் நேர்களே, இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரான்ஸ் காலநிலை அவதான மையம் வெளியிட்ட அறிவிப்பு. செப்டம்பர் 29 தேதியும் தொடர்ந்து வரும் சனி ஞாயிறு தினங்களும் பிரான்ஸ் இதுவரை சந்திக்காத வெப்பமான வானிலையை சந்திக்கும் என பிரான்ஸ் காலநிலை அவதான மையம் தெரிவித்துள்ளது. காலநிலை நிபுணர் இந்த காலநிலை மாற்றம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். செப்டம்பரில் சராசரி வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ் தான் அதிக வெப்பநிலையாக இருந்து வந்துள்ளது. சுவிஸில் புதிய கோவிட் தொற்று தொடர்பில் எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்தில் புதிய கோவிட் தொற்று திரிபு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக வீரியம் கொண்ட புரோலா எனப்படும் வைரஸ் திரிபு நாட்டில் பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த புதிய புரோலா கோவிட் திரிபு காரணமாக நாட்டில் வைத்தியசாலை அனுமதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த திரிபு தொடர்பில் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாக சுவிட்சர்லாந்து சுகாதாரத்துறை பிரிவினர் தெரிவித்தனர். டென்மார்க்கினை அச்சுறுத்தும் கக்குவான் இருமல் தொற்று. டென்மார்க்கில் தொடரும் கக்குவான் இருமல் தொற்று நோயினால் செப்டம்பர் முதல் வாரத்தில் சுமார் 200 நோய் தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது சாதாரண அளவை விட 10 மடங்கு அதிகம் என தேசிய தொற்றுநோய் நிறுவனம் மாநில சீரம் நிறுவனம் நேற்று தெரிவித்தது. இதற்கமைய ஆகஸ்ட் மாதத்தில் 439 வழக்குகள் உறுதிப்படுத்தப்பட்டன. ரஷ்யாவின் மின் நிலையம் ஒன்றினை இலக்கு வைத்து உக்ரைன் நடத்திய அதிரடி தாக்குதல். உக்ரைனின் எல்லைக்கு அருகில் உள்ள ரஷ்யாவின் மின் நிலையம் ஒன்றினை இலக்கு வைத்து உக்ரைன் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறித்த தாக்குதலினால் ரஷ்ய பிராந்தியங்களான பெல்கிரோட், குருஸ்க் மற்றும் கலுகா பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ரஷ்யாவின் பெல்கிரோட் பகுதியில் உக்ரைனின் 2 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆஸ்திரியாவில் வெப்பநிலை உயர்வு. 2023 கோடையில் ஆஸ்திரியாவில் அதிக வெப்பநிலை உயர்வு இறப்பு விகிதங்களுடன் தொடர்புடையது என புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. இந்த கோடையில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் வாரங்களில் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் ஆஸ்திரியாவில் வாரத்திற்கு சுமார் 1600 முதல் 1800 பேர் வரை இறந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய மத்திய வங்கி வட்டி விகிதம் உயர்வு. ஐரோப்பிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. உலக பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல்கள், குறிப்பாக ஜெர்மனியின் உயர்மட்ட வர்த்தக கூட்டாளியான சீனாவின் தொற்று நோயிலிருந்து மெதுவான மீட்சியும் ஏற்றுமதி நிறுவனத்தை எடை போடுவதாக அறிவித்துள்ளது. ஜெர்மன் பொருளாதாரம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஜெர்மன் பொருளாதாரம் 2023 முழுவதும் 0.6% சுருங்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. வியாழன் வெளியிடப்பட்ட முன்னணி பொருளாதார நிறுவனங்களின் புதுப்பிக்கப்பட்ட கூட்டு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டென்மார்க் முழுவதும் ரயில் கட்டணங்கள் அதிகரிப்பு. 2024 டென்மார்க் முழுவதும் ரயில் கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ரயில் ஆபரேட்டர் DSB பயணிகளுக்கான அதன் இழப்பீட்டு திட்டத்தின் கீழ் தாமதமான பயணங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சுவிஸில் பனிப்பாறைகள் தொடர்பில் வெளியான தகவல். சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறைகள் எதிர்பார்த்ததை விடவும் வேகமாக உருகுவதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக வெளியிடப்பட்டுள்ள தகவல்களின் மூலம் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களினால் இவ்வாறு பனிப்பாறைகள் உருகுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் ஸ்பெயின் பிரஜை கைது. சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமான முறையில் பாலியல் தொழிலில் பெண்களை ஈடுபடுத்தி வந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டு பிரஜை ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 32 வயதான குறித்த ஸ்பெயின் பிரஜை சட்டவிரோதமான ஆட்கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.